முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 154. தலைப்பு கடல் போல தெரிந்த தலைநகரம். தி கேபிட்டல் வாஸ் லைக் அன் ஓஷன். உத்யோக பருவா செக்ஷன் 154. மகாபாரதா இன் தமிழ். இந்த பதிவின் சுருக்கம்: ஹஸ்தினாபுரத்திலிருந்து கிருஷ்ணன் புறப்பட்டதும் தங்களுக்குள் ஆலோசித்த துரியோதனன், கர்ணன், துச்சாசனன் மற்றும் சகுனி ஆகியோர் போர் நிச்சயம் என்பதை உறுதி செய்து கொண்டு அடுத்த நாள் படை புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தீர்மானித்தது. கௌரவப்படையின் மன்னர்களும் வீரர்களும் போருக்கு கிளம்பிய விதம், பக்கள் கூட்டத்தால் நிரம்பிய ஹஸ்தினாபுரத்தின் தோற்றம். இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 154, கடல் போல தெரிந்த தலைநகரம் இப்பதிவிற்குள் நுழைவோம். ஜனமேஜயன் வைசம்பாயனரிடம் சொன்னான், போரை விரும்பி தனது துருப்புகளை அணிவகுக்கச் செய்து வாசுதேவன் கிருஷ்ணனால் பாதுகாக்கப்பட்டு விராடன் மற்றும் துருபதன் மற்றும் அவர்களுடைய மகன்கள் ஆகியோர் துணையுடன் கேகயர்கள், பிருஷ்ணிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பிற மன்னர்கள் என ஆதித்யர்களால் பாதுகாக்கப்படும் பெரும் இந்திரனை போல பலம் மிக்க எண்ணற்ற தேர் வீரர்களால் கவனிக்கப்பட்டு வந்த யுதிஷ்டிரன் குருஷேத்திரத்தில் முகாமிட்டு விட்டான் என்பதை கேள்விப்பட்டதும் மன்னன் துரியோதனன் என்ன ஆலோசித்தான், என்ன நடவடிக்கைகளை எடுத்தான்? ஓ உயரான்மா கொண்டவரே வைசம்பாயினரே, அந்த பயங்கர சந்தர்ப்பத்தில் குரு சாங்கலத்தில் நடந்தது அனைத்தையும் நான் விரிவாக கேட்க விரும்புகிறேன். அந்த வாசுதேவன் கிருஷ்ணன், விராடன், துருபதன், பாஞ்சால இளவரசனான திருஷ்டத்யும்னன், வலிமை மிக்க தேர் வீரனான சிகண்டி, பலம் மிக்க யுதாமன்யு, பாண்டவின் மகன் யுதிஷ்டிரன் ஆகியோர் தேவர்களாலும் தடுக்கப்பட முடியாதவர்களும் இந்திரனை தலைமையாக கொண்ட தேவர்களுக்கே சிக்கலை கொடுக்க வல்லவர்களும் ஆவர். எனவே ஓ தவத்தை செல்வமாக கொண்டவரே வைசம்பாயனரே, குருக்கள் அந்த கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் ஆகியோரின் செயல்கள் அனைத்தையும் அவை நடந்தவாறே விபரமாக கேட்க நான் விரும்புகிறேன் என்றான் ஜனமேஜயன். அதற்கு வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், குருக்களின் சபையிலிருந்து தாசார்ஹ குலத்தோன் கிருஷ்ணன் புறப்பட்டதும் கர்ணன், துச்சாசனன், சகுனி ஆகியோரிடம் பேசிய மன்னன் துரியோதனன் சொன்னான், தனது நோக்கத்தை சாதிக்க இயலாத கேசவன் கிருஷ்ணன் பிரதையின் மகன்களிடம், அந்த பாண்டவர்களிடம் சென்று விட்டான். கோபத்தால் நிறைந்த அந்த கிருஷ்ணன் பாண்டவர்களை நிச்சயம் தூண்டிவிடுவான். எனக்கும் பாண்டவர்களுக்குமான போரை அந்த வாசுதேவன் கிருஷ்ணன் மிகவும் விரும்புகிறான். பீமசேனனும் அர்ஜுனனும் எப்போதும் அந்த கிருஷ்ணனை போன்று மனம் கொண்டவர்களே. மேலும் யுதிஷ்டனோ எப்போதும் பீமசேனனின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பவன். தம்பிகள் அனைவருடனும் கூடிய இந்த யுதிஷ்டன் முன்னர் என்னால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறான். நான் பகைமை பாராட்டி வந்த விராடனும் துருபதனும் வாசுதேவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு கீழ்ப்படிந்து யுதிஷ்டிரனின் படையில் தலைவர்களாக இருக்கிறார்கள். எனவே கடுமையானதும் பயங்கரமானதுமான போர் நடக்கப் போகிறது. எனவே சோம்பல் அனைத்தையும் கைவிட்டு மோதலுக்கான அனைத்து தயாரிப்புகளை செய்வீர்களாக. எனது கூட்டாளிகளான மன்னர்கள் அனைவரும் குருஷேத்திரத்தில் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் தங்கள் பாசறைகளை அமைக்கட்டும். அகன்றதும் எதிரிகளால் அணுக முடியாததும் நீரும் விறகும் நிறைந்ததும் செய்திகள் மற்றும் பொருட்களை எதிரிகள் தடுக்க முடியாத வகையில் உள்ளதுமான இடங்களில் பல்வேறு வகை ஆயுதங்கள், கொடிகள் மற்றும் கொடிச்சீலைகள் நிறைந்ததுமான பாசறைகளை அமைப்பீர்களாக. நமது நகரத்தில் இருந்து அந்த முகாமுக்கு செல்லும் சாலைகள் சமமாக ஆக்கப்படட்டும். இன்றே தாமதமில்லாமல் இது அறிவிக்கப்பட்டு நாளை நமது அணிவகுப்பு தொடங்கட்டும் என்றான் துரியோதனன்.
மன்னன் துரியோதனனின் இவ்வார்த்தைகளை கேட்ட அவர்கள் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார்கள். அடுத்த நாளில் அந்த உயரான்மா கொண்டவர்கள், அதாவது அந்த கர்ணன், துச்சாசனன் மற்றும் சகுனி ஆகியோர் தாங்கள் ஏவப்பட்டபடியே அந்த ஏகாதிபதிகளுக்கு தேவையான தங்குமிடங்கள் மற்றும் அனைத்து தேவைகளையும் செய்தனர். அதே வேளையில் அந்த ஏகாதிபதிகள் அனைவரும் மன்னன் துரியோதனின் கட்டளையை கேட்டு அவனது நோக்கங்களை உணர்ந்து தங்கள் விலை உயர்ந்த இருக்கைகளிலிருந்து கோபத்துடன் எழுந்தனர். அவர்கள் கதாயுதம் போன்றவையும் தங்கத்தோல் வளைகளால் சுடர் விடுபவனுமான தங்கள் கரங்களில் சந்தன குழம்பையும் மற்ற பிற வாசனை திரவியங்களையும் மெதுவாக பூச ஆரம்பித்தனர். தாமரை போன்று தங்கள் கரங்களால் தலைப்பாகைகளையும் அரை மற்றும் மேலாடைகளையும் பல்வேறு வகை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டனர். தேர் வீரர்களில் முதன்மையான பலர் தங்கள் தேர்களை மேற்பார்வையிட்டனர். குதிரை மரபுகளை அறிந்தவர்கள் தங்கள் குதிரைகளை பூட்ட ஆரம்பித்தனர். யானைகள் சம்பந்தமான காரியங்களை அறிந்தவர்கள் பெரிய விலங்குகளான அவற்றில் சாதனங்களை பொருத்தினர். பிறகு அந்த வீரர்கள் அனைவரும் பல்வேறு விதமாக அழகிய கவசங்களை அணிந்து கொள்ளவும் பல்வேறு விதமான ஆயுதங்களால் தங்களை தயார் செய்து கொள்ளவும் தொடங்கினர். காலாட்படை வீரர்கள் பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கத்தாலான பல்வேறு விதமான கவசங்களை தங்கள் உடல்களில் அணிந்து கொண்டனர். ஓ பாரதா, ஜனமேஜயா, மகிழ்ச்சியான கோடி பேரால் நிறைந்திருந்த துரியோதனின் அந்த நகரம் ஹஸ்தினாபுரம் பண்டிகை காலத்தை போல பிரகாசமான அம்சங்களை கொண்டிருந்தது. ஓ மன்னா ஜனமேஜயா, குருக்களின் அந்த தலைநகரம் ஹஸ்தினாபுரம், அந்த நாகபுரம் நிலவு தோன்றும் போது காண கிடைக்கும் கடலை போல தெரிந்தது. மனித குலத்தின் பெரும் கூட்டத்தால் அந்த ஹஸ்தினாபுர நகரம் எதிர்ச்சுழிப்புகளை கொண்ட கடலின் நீர் போலவும் தேர்கள், யானைகள், குதிரைகள் ஆகியன மீன்களாகவும் சங்குகள் மற்றும் தந்துபிகளின் ஒலி அந்த கடலின் கர்ஜனை போலவும் பொக்கிஷ சாலைகள் அதன் இரத்தினங்கள் மற்றும் கற்களை போலவும் பல்வேறு விதமான ஆபரணங்களும் கவசங்களும் அதன் அலைகளாகவும் பிரகாசமான ஆயுதங்கள் அதன் வெண்ணுரையாகவும் வீடுகளின் வரிசைகள் கடற்கரையில் இருக்கும் மலைகளைப் போலவும் சாலைகளும் கடை வீதிகளும் ஹஸ்தினாபுரம் என்ற கடலில் கலக்கும் ஏரிகள் போலவும் தெரிந்தன. இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 154 கடல் போல தெரிந்த தலைநகரம் இப்பதிவு நிறைவுற்றது.